பங்கு திரும்பி பார்க்காம சொல்லு ஸ்கூட்டி வருதா கடைக்குள்ள போயிருச்சா இல்லதான் போறா அப்பவா நம்மளும் போவோம் அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ நம்ம லவ் பண்ணி விட்டுறணும் கவலையே படக்கூடாது ஆமா உன்ன லவ் பண்ண அவங்க தானே கவலைப்படானா எது இல்ல கடலுக்குள்ள இருந்து சுனாமியே வரும்போது ஒரு கன்னி புண்ணு மனசுக்குள்ள இருந்து லவ் வராம போயிரும் நீங்க லவ் பண்ணுங்க பங்கு பங்கு ஜோசியக்கார என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா என்ன சொன்னியா பத்து நாள் தொழில ஆரம்பிப்பேங்க 60வது நாள் ஆடி கார்ல போவீங்க இப்ப நாம எங்க நிக்கிறோம் நடு ரோட்ல நிக்கிறோம் அட லூசு பங்க ஆடி கார் ஷோரூம் முன்னாடி நிக்கிறோம்டா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ஆடி கார்ல போகணும்னா இப்பவே காரை புக் பண்ணா தானே உண்டு எதுலயும் ஒரு லாஜிக் இருக்கணும் பங்க வா காரை பார்க்க போவோம் ஸ்கூட்டிய பார்க்க போறீன்னு சொல்ற விலைய பாத்தியா 47,11,133 ஆத்தாடி 47 லட்சம்டா இவ்வளவு சீப்பாவா இருக்கும் இது என்ன ஃபயர் இன்ஜினா கார் தான் Sir, this is the all-new Audi A3, specially made for you. வணக்கம் சார் ஆ வணக்கம் வணக்கம் கார் வாங்க வந்திருக்கோம் நல்ல வெரைட்டியா எடுத்து போடு ஐயோ நாவா பொறை ஏறிடுச்சு சார் அடுத்த வளர்ச்சி பார்த்து போறாம் பட்டா பொற மட்டும் இல்ல பன்னு வரிக்கி பட்டர் பிஸ்கட் எல்லாம் ஏறும் பொறுக்கி எஸ்கியூஸ் மீ கி சார் ஓ ப்ளீஸ் டேக் யுவர் சீட் சார் இரு ஒண்ணே பொறுக்கிட்டு போயிரறேன் ஏமா வண்டி ஏசியா நான் ஏசியா ஏசி தான் சார் அப்ப ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டு விடலாம்ல உங்க அப்பா கரண்ட் பில் கட்டறாரு ரொம்ப ஓவரா பேசுறானே சீப் இல்லையா சீப் எல்லாம் இல்ல சார் ஏமா ஃபாரின் காரங்கள ஒரு சீப் கூட வரல வேற என்ன தான் இருக்கு ஒரு இன்ஜின் இருக்கு சார் நாலு வீல் இருக்கு சார் ஒரு ஸ்டீயரிங் இருக்கு சார் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கு சார் அங்க டச் பண்ணா டாப் ஓபன் ஆகும் சார் எங்க டச் பண்ணா அங்க பண்ணுங்க ஏ இங்க பாரு இங்க பாரு மொட்டை மாடி மொட்டை மாடி சூப்பரா இருக்குங்க 40 லட்சம் ரூபாய் கார்ல அப்படிதான் இருக்கும் ஹலோ யார்கிட்ட பணத்தை பத்தி பேசுறீங்க நாங்க பாக்காத காசா நாங்க பாக்காத பணமா சாரி சார் ஒழுங்க கண்டினியூ சார் இதுக்குள்ள வந்து ஒரு ஏர் பேக் இருக்கு சார் பலூன் பலூன் நீங்க ஹைவேல போயிட்டு இருக்கும்போது லாரிலியோ புளிய மரத்துலயோ போய் விட்டீங்கன்னா இந்த ஏர் பேக் வந்து காப்பாத்திரும் சார் ஏமா முத முதல்ல கார் வாங்க வந்திருக்க என்ன அவசர குணமா பேசுற இருக்கறத சொன்னேன் சார் ஏமா அதெல்லாம் இருக்கட்டும் பலூன் வரும் பலூன் வருங்கறே அத யாரு ஊதி வைப்பா யாரும் ஊதி வைக்க தேவையில்ல சார் அது ஆல்ரெடி ஊதி தான் இருக்கு ஓகே 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 சார் புக்கிங் எடுத்துக்கறீங்களா ஓ எடுத்துக்கலாமே கேஷா செக்கா கார்டு கார்டா என்ன கார்டு சார் ஆல் கார்டு பால் கார்டு தபால் கார்டு ஆதார் கார்டு பங்கு பேமெண்ட் கேட்குறாங்க நம்ம கலாச்சாரம் இப்போ அவங்க கலாய்ப்பாங்க அப்படியே எஸ்கேப் ஓடிடலாம் ஹாய் கைஸ் ஹாய் ஐ ஆம் த மேனேஜர் ஃபார் திஸ் ஷோரூம் பேர் குஞ்சிதபாதம் வணக்கம் சார் வணக்கம் காரை பார்த்தீங்களா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் பிடிச்சிருக்கா பிடிச்சதுனால தானே பார்க்கவே வந்தேன் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணீங்களா டெஸ்ட் ட்ரைவா அதாவது காரை ஓட்டி பார்த்தீங்களான்னு கேட்டேன் காரை ஓட்டிலாம் பார்க்கலாமா சார் பட் டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது மேடமும் கூட வருவாங்கல்ல வேணுமா கிடைக்குமா என்ன வண்டி கப்பல் மாதிரி இருக்குங்க பங்கு மொட்டை மாடியில காத்து சூப்பரா வருது வண்டிய நம்ம ஏரியாக்குள்ள செருப்பு கடைக்காரனே செருப்பு கடைக்காரனே இட்ஸ் மீ ரஜினி முருகன் என்னப்பா எங்க அப்பா வந்து கேட்டா ஆடி கார்ல ஆரம்பாலை வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா சொல்லிடுறேன் டீ கடைக்காரனே டீ கடைக்காரனே என்னப்பா அவர் வந்து கேட்டாருன்னா கலெக்டர் ஆபீசருக்கு போயிருக்கேன்னு சொல்லு யாரு வந்து கேட்டா அட யாரு கேட்க மாட்டாங்கடா நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு இருடியே இங்க வாரேன் யோ கீழே இறங்கியா
டென்ஷன் ஆயிட்டானோ. டைம் ஆச்சு, வண்டி எடு. இருங்க. ஹே டூடு. ஏப்பா காரெல்லாம் பெரும் போட்ஸா இருக்கு, எப்பப்பா வாங்கினீங்க சொல்லவே இல்ல. சொல்லாம தானே போன் எடுத்தேன், ரீசார்ஜ் வச்சு 10 ரூபாயில காரை வாங்கி விட்டேன். பேலன்ஸ் இல்ல. ஏப்பா முருகா, அது யாரு? ஆடி கார் வாங்கினம்ல, ஆடி தள்ளுபடி. சின்ன ஜெசிங்க அப்படிதான் இருப்பான் கண்டுக்காத. ஏப்பா அந்த டீ கடை பாக்கி ஒரு 200 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கு. சுத்தம் யாருக்கிட்ட வந்து 200 ரூபா கேக்குற? ராங் நம்பர் பாயா. ஆடி கார் யாருக்கு எப்படினே தெரியல. அதோட சேர்த்து உங்களையும் இப்போதைக்கு போலீஸ் கூட்டி போனா ரொம்ப அவமானமா இருக்கும் சார். பிளீஸ் சார், ₹20. என்ன மாதிரி ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசர் இருக்கு இந்த ஊர்ல? உங்கள மாதிரி ஆளுங்கலாம் தப்பு பண்ண தண்டனைங்கறத உணரணும். அதுக்கு தண்டா இது. என்ன பங்கு இருந்து 20 ரூபாய் அவன்ட்ட கொடுத்துட்டேன். ஏதோ அவன்ட்ட அடிச்சது தண்டா. ஏங்க பலூன் வராதுக்கே நாங்க ஃபீல் பண்ணல, ஆஃப்டர் ஆல் வேலை போனதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க. இனிமே இந்த மூஞ்சில முழிச்ச. ஆமா இவங்க எல்லாம் எதுக்கு பங்கு நம்மள திட்டறாளுங்க? திருந்திருவோமா. ஓ